சரி, யாரெல்லாம் வந்து ஸ்கூலில் வித்தியாசமான பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அது வந்து ஏதாவது எங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்களா? நீங்க ஷேர் பண்ணலாம். காக்கா, இங்க ஒரு கதை இருக்கு. யாரு இவரு? ஓ, சசாங்க் வீச்சலாம் வரும். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல தர்மாக்கால்லாம் போட்டு சாட் ஓட்டுவாங்கல்ல. ஸோ அந்த சாட் ஓட்டுற தர்மாக்கால போய் நான் கீச்சிட்டே இருந்தேன் ஃபுல்லாக. அங்கே ஃபுல்லாக ஸ்னோ மாதிரி ஃபார்ம் ஆகி தர்மாக்கால்லாம் பிச்சு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கலர் கலராகும்ல. ஸோ அது பண்ணதுனால எங்களோட ஒரு எட்டு பேர் வந்து பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் மேம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க? ஸ்டோரி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் கழுத்து ரொம்ப திருப்பி இருக்கேன் இதுக்காக. அப்போ நீங்களே திரும்பிடுங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீ சொல்ல, நீ சொல்லி தான் பாரு. அக்கா அக்கா அக்கா, இங்கே இங்கே நான் கூட அப்படியே தேடி அவனை பார்க்குறேன். சொல், தர்மா கோல் போயிட்டு நின்ட்டோம். போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் வந்து அவங்களே வந்து டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் எல்லாமே அவங்களே கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல்லேயே இருக்க வச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட். திரும்பி இந்த சோஃபாவில் நீ இப்படி பண்ணதுனால திரும்பி உட்காரணும். திரும்பி சப்பளங்கால் போட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார். திரும்பி மா, ஆ, கால் அந்த சந்தில் விட்டுக்கோ. என் கழுத்தை திரும்ப வச்சிருக்கா? நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களோட இங்கிலீஷ் வாத்தியார் தான் எங்களுக்கு வந்து இன்சார்ஜ். யாராவது பேசுகிறோம் இல்லை ஏதாவது சின்னதாக பாடம் கவனிக்கமோ ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னாலே அவன் எழுந்து 2 ரூபா ஃபைனை போடு அப்படின்றது. 2 ரூபா ஃபைன் வந்து 3 நாளைக்குள்ள கலெக்ட் பண்ணிடணும். வாத்தியர் இவன் லீடர் கலெக்ட் பண்ணிடணும். அவன் கலெக்ட் பண்ணலைன்னா அவனுக்கு ஃபைனை போடுவார். அடுத்து மறுபடியும் நாங்கள் ஏதாவது பேசணும்னா 2 ரூபா வட்டி போடும், இன்னும் 2 ரூபா ஃபைனை போடும் அப்படின்றது. கடைசியில் வந்து அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா டஸ்டர் வாங்குறது, இந்த மாதிரி நன்மை செயல்கள்லாம் பண்ணுவார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். ஏய் பிளாக், அப்படி சொல்லாது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கதையை. நான் இன்னும் ஒரு 5 டைம்ஸ் அந்த கதையை கேட்கணும் போல இருக்கேன். சொன்னாலே ஒரு கதை.